வாக்கர்த்தா விவசம்ருக்தௌ வாக்கர்த்தா பதிபக்தயே ஜகதப்பிதரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரௌ. எல்லாம் உள்ள அம்மையப்பனாக விளங்கக்கூடிய பார்வதி பரமேஸ்வரனுடைய பாதார விந்தங்களையும் குருநாதரையும் இந்த நாயடியின் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசநேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு சனிப்பெயர்ச்சி. இந்த சனிப்பெயர்ச்சி பொறுத்தவரையில் திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி. ஏன்னா இந்த வந்து யாருமே இந்த சனிப்பெயர்ச்சியை பெருசாக கண்டுகொள்ளவே இல்லை, உண்மையான சனிப்பெயர்ச்சி. இந்த வீடியோவோட ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ஒரு 4 நிமிஷம் இந்த சனிப்பெயர்ச்சினா என்ன, எது உண்மையான சனிப்பெயர்ச்சி, ஏன் இந்த பதிவை நாம் பார்க்கணும் அப்படிங்கிற இம்பார்ட்டண்ட் ஒரு இன்ட்ரொடக்ஷனாக ஒரு 4 நிமிடங்கள் சொல்லியிருக்கேன். 4 நிமிஷத்துக்கு பிறகு ஒவ்வொரு ராசிக்கும் உங்கள் ராசிக்கான ராசி பலன்களை தனியாக ஒரு 10 நிமிஷம் வருது. அப்போ இதை ரெண்டையும் சேர்த்து கேட்கும்போது தான் உங்களுக்கு இந்த வீடியோவுடைய சனிப்பெயர்ச்சியுடைய தன்மை முழுசாக புரியும். அப்போ சனிப்பெயர்ச்சினா என்ன, எல்லாரும் சொல்கிறாங்க திருக்கணித பிரகாரம் சனிப்பெயர்ச்சி நடந்துடுது. ஆமாம், ஜனவரி 17ஆம் தேதியே நடந்து போச்சு. திருக்கணித பிரகாரம் சனிப்பெயர்ச்சி நடந்தாலுமே கூட திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி, இந்த திருக்கணித பிரகாரம் ஒரு பரிகாரம் சொல்கிறாங்க சனி பகவானுக்கு. இந்த கோவிலுக்கு போய் சிவனுக்கு விளக்கேற்றுங்கன்னு சொல்கிறாங்க. அவன் எங்கே போகிறோம், கோவிலுக்கு தான் போகிறோம். அப்போ அந்த கோவிலில் எந்த பஞ்சாங்கத்தை அனுஷ்டிக்கிறாங்கனாக்கா இந்த திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சியை தான் அனுஷ்டிக்கிறார்கள். ஆகையினாலே அன்பு நேயர்களே, டிசம்பர் 20ஆம் தேதி 20/12/2023 மாலை 5 மணிக்கு திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி என்று சொல்லக்கூடிய பூன்முலை நாயகி அம்பாசமேத தர்பாரண்யேஸ்வர சுவாமியுடைய பெரும் கருணையினாலே சனி பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி பயிற்சி அடைகிறார். இந்த சனிப்பெயர்ச்சி, அதுவும் திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி தான் ரொம்ப 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 முக்கியம். அப்போ இத்தனை நாள் வரையிலுமே கூட என்ன சாமி எனக்கு மகர ராசி, நான் வந்து இன்னும் இந்த சனிப்பெயர்ச்சி நடந்துட்டுன்னு சொல்கிறாங்கன்னா அதனுடைய தாக்கம் இன்னும் குறையிலையே, நான் தனுசு ராசி எனக்கு இன்னும் 7.5 அந்த இம்பேக்ட் இன்னும் குறையவே இல்லையே, நான் ஒரு ரிஷப ராசி எனக்கு இன்னும் திரிகோண அந்த பாதிப்பு தொடரவே குறையவே இல்லையே, நான் ஒரு மிதுன ராசி எனக்கு அஷ்டம சனியுடைய தாக்கம் குறையவே இல்லையே அப்படின்னு 12 ராசி அன்பர்களும் இந்த சனி பகவானால் ஏற்பட்ட தொல்லைகள் இன்னும் முடியலையேன்னு ஒரு குழப்பத்தில் இருப்பீங்க. அந்த குழப்பத்துக்கு காரணம் இதுதான். அப்போ இந்த 20/12/2023 டிசம்பர் 1 நடக்கக்கூடிய புதன்கிழமை நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி தான் உண்மையான சனிப்பெயர்ச்சி. நம் அனைவருடைய வாழ்விலும், உங்கள் அனைவருடைய வாழ்விலும் இனிமே தான் ஒரு ஒரு கட்டமாக மாறுதல் நிகழும். இனிமே தான் மாற்றங்கள் ஏற்படும். இனிமே தான் எல்லா நல்லதும் நடக்கும். இனிமே தான் கஷ்டங்கள் விலகி உங்களுக்கு சரியான பாதைகள் கிடைக்கும், தெளிவான பாதைகள் கிடைக்கும், தீர்க்கமான முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம், நினைச்சது கைகூடும், மங்கள விசேஷங்கள் நடக்கும். அப்போ உண்மையான சனிப்பெயர்ச்சி என்று தான் நாம் இதை சொல்ல வேண்டும். ஆகவே அந்த உண்மையான சனிப்பெயர்ச்சி திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி உங்கள் ராசிக்கு என்ன பலன்களை தருகிறது என்று நாம் பார்ப்போம். அதுக்கு முன்பாக அன்பு நேர்களே, நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களான்னு பாருங்கள். நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் நோட்டிஃபிகேஷன் பட்டனை அழுத்துங்க. தொடர்ந்து நம்மளுடைய பதிவுகள், முக்கியமான பதிவுகள் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். வாருங்கள், ராசிக்கு சென்று விடலாம். அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்கள், இந்த மிதுன ராசியை பொறுத்தவரையில் இந்த சனிப்பெயர்ச்சி தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, நிறைய மிதுன ராசி அன்பர்கள் வெளி பிரிஞ்சு நிற்கிறாங்க. காரணம் என்னன்னா, என்ன எனக்கு இன்னும் அஷ்டம சனி முடியலையா சமயம், முடிஞ்சிருக்குங்கிறாங்க. ஆனாலுமே கூட இந்த அஷ்டம சனியில் என்னெல்லாம் ப்ராப்ளம் இருந்ததோ அதே பிரச்சனைகள் தான் நீடிக்குது.
அப்ப அதை விட இன்னும் கூட புதுசா ரெண்டு மூணு பிரச்சனைகள் வந்து உருவாகி இருக்கு, ரெண்டு மூணு எதிரிகள் உருவாகி இருக்காங்க. நல்லா பேசிக்கிட்டு இருந்தவர்கள் கூட நம்ம இடத்திலேயே புதிய எதிரிகள் உருவாகுவதற்காக காலம் நேரங்கள் அந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ற சாமி. அப்படிலாம் நல்லா பேசிக்கிட்டு இருந்தாங்க, அவங்க கூட இப்ப நமக்கு அகைன்ஸ்டா இருக்காங்க. இந்த மாதிரி மிருகராசி என்பர்கள் இன்னும் நமக்கு அஷ்டமசனி முடியலையோ அப்படிங்கிற ஃபீல்ல இருப்பாங்க. கவலை வேண்டாம் மிருகராசி என்பர்களே, உங்க கஷ்ட காலம் விலகியது. குறிப்பா சொன்னோம்னு சொன்னாக்கா உங்களுக்குதான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இந்த திருநள்ளாறு சனி பெயர்ச்சியை பொறுத்தவரையிலே மிதுனராசிக்கு 90% மிதுனராசிக்கு நல்லா இருக்கு, கவலையப்படாதீங்க. ஒரு 10% தான், 90% மிதுனராசி அன்பர்கள் சிறப்பானதாக இருக்கும். குறிப்பா வியாதிகள் பிற நிறைய மிதுனராசி அன்பர்களுக்கு ஹெல்த் வைஸ் புதுசு புதுசா வியாதிகள் ஏற்பட்டிருக்கும், நோய் நொடிகள் ஏற்பட்டிருக்கும், ஆரோக்கிய குறைவுகள் இருக்கும், கண்ணுக்கு தெரியாத கண்டுபிடிக்க முடியாத வியாதிகள். போனா அதை வைத்து வைக்கிற மாதிரி உட்காந்து போனா ஸ்கேன் எடுப்பாங்க, எல்லாமே நார்மலா இருக்கு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்வாங்க. பட் வீட்டுக்கு வந்தா அப்படி இருக்கும். இது போல முதுகு பிரச்சனைகள், கழுத்து பிரச்சனைகள், அடிவயிறு பிரச்சனை, மேல்வயிறு பிரச்சனை, கால் பிரச்சனைகள், ஆரோக்கிய குறைவுகள் மிதுனராசிக்கு அதிகமாக இருக்கும். ஹெல்த் வைஸ் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், கவலை வேண்டாம். உடல்நிலை ஆரோக்கியம் மேம்பாடு இருக்கும். அதே போல ஆப்ரேஷன் ஏதாவது செய்ய வேண்டியது இருந்ததுனாக்கா தாராளமா செஞ்சுக்கோங்க, உங்களுக்கான நல்ல நேரம் பிறக்கின்றது மிதுனராசி அன்பர்களே. குறிப்பா வேலை வாய்ப்புகள் வருமானங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நிச்சயமா மிதுனராசி அன்பர்களே நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், சி அது ஒரு ஷேர் மார்க்கெட்டா இருக்கலாம், அதுல ஒர்க் பண்ணக்கூடியவங்க, எல்லாரும் ஷேர் மார்க்கெட் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, அதே போல அதுல இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறவங்க, இவங்க எல்லாருக்குமே சிறப்பான ஒரு வருமானம் இருக்கும். அதே போல ஒரு கம்பெனி வச்சு நடத்துறீங்க, ஒரு சின்ன சின்ன கம்பெனியாக இருக்கலாம், ஒரு பெரிய கம்பெனிகளாக இருக்கலாம், பெரிய நிறுவனங்கள் வச்சு நடத்தக்கூடியவங்க, பெரிய ஃபேக்டரிஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், தொழில் அமைப்புகள் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும், பிசினஸ் நல்ல முறையில் இருக்கும், பிசினஸ் நல்லா இன்க்ரீஸ் ஆகும், வருமானங்கள் அதிகரிக்கும். மிதுன ராசி நேயர்கள் சிறப்பான வருமானம் இருக்கும், தொழில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், சிறிய ஒரு சின்ன கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்களா இருக்கலாம், உள்நாட்டு பிசினஸா இருக்கலாம், வெளிநாட்டு பிசினஸாக இருக்கலாம், வெளிநாட்டுல தொழில் அமைப்புகள் தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம், அதே போல தொழில நண்பர்களை எதிரிகளாக மாறக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம், இல்ல நண்பர்கள் எதிரிகள் தெரிஞ்சு அவங்களை ஒன்றும் செய்ய முடியாம இருக்கலாம், கட்டுப்பட முடியாம இருக்கலாம், அல்லது தொழில் எதிரிகளை வந்து எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம ஒரு கஷ்டத்துல இருக்கலாம், மன கஷ்டத்துல இருக்கலாம். சோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் மிதுனராசி அன்பர்களே. அப்ப தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையிலே கவலை வேண்டாம் மிதுனராசி அன்பர்களே, தொழில் அமைப்புகள் சிறப்பானதாகவே இருக்கும். அதே போல வெளிநாட்டுல பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, வெளிநாட்டுல கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, வெளிநாட்டுல பல்வேறு நிறுவனங்கள் வச்சு நடத்தக்கூடியவர்கள், பெரிய பெரிய பிசினஸ் பண்ணக்கூடியவங்க யாராக இருந்தாலும் மிதுனராசியாக, ஏன்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மிதுனராசி என்பவர்கள்லாம் நிறைய துன்பத்தை அனுபவிச்சுட்டாங்க, நிறைய கஷ்டங்களை பார்த்துட்டாங்க, நிறைய மாற்றங்களை பார்த்துட்டாங்க. நமக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு கஷ்ட காலம் யாருக்கும் எதிரிக்கு கூட வரக்கூடாது சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுனராசி என்பவர்கள கூட நம்ம பார்த்துருக்கிறோம். ஏன் மடாதிபதிகள் ஆலை ஆன்மீக மையன்பர்கள், ஆன்மீக பெயர்கள் பட்டிருக்கக்கூடியவங்க, கோவில்ல ட்ரஸ்டியா இருப்பாங்க, தொண்டு செய்வாங்க, அவங்களுக்கும் சில கஷ்டங்கள் வந்திருக்கும். கோவில் வச்சு நடத்தக்கூடியவங்க பிளஸ் ஆன்மீக மடாதிபதிகள் எல்லாருக்குமே கூட மிதுனராசியாக இருப்பார்கள். ஆனால் பலவிதமான ஆரோக்கிய குறைவுகள் ஏற்பட்டிருக்கும், அப்படிலாம் ட்ரஸ்ட் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்கும், இல்ல வந்து உள்ளுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும். சோ அந்த கலகங்கள் மெயினா கலகம் அது வந்து இருந்திருக்கும். இந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்குமே ஆனால் அவை எல்லாம் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போலதான் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, மெயினா பில்டர்ஸ், கட்டுமான நிறுவனங்கள், தொழில் நிறுவனங்கள் வச்சு நடத்தக்கூடியவங்க, டெண்டர் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, ரோடு கான்ட்ராக்ட், பில்டிங் கான்ட்ராக்ட்ஸ், கான்ட்ராக்ட் ஒர்க் எடுத்து செய்யக்கூடியவர்கள், பில்டர்ஸ் இந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், இவங்க எல்லாருக்குமே கூட பிசினஸ் இருக்கக்கூடிய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் கட்டாயம் குறையும், பிசினஸ் நல்லா நல்ல முறைய வளர்ச்சி அடைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதோடு மட்டுமல்ல மிதுனராசி அவர்களே ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ரியல் எஸ்டேட் பொறுத்தவரைக்கும்
நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதே போல கனிம வளங்கள், கனிம வளம் செய்யறவங்க, பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, மினரல்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், இவங்க எல்லாருக்குமே கூட நல்ல முன்னேற்றங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் அந்த தொழில் செய்யக்கூடியவங்க அவங்களுக்கும் இந்த மிதராசி நண்பர்களுக்கு ஒரு பிசினஸ் கொஞ்சம் நல்லா இருக்கு, அல்லது பிசினஸ்ல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு, இல்ல கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இருக்கு, அல்லது வேறு ஏதேனும் ப்ராப்ளமா இருக்கலாம், ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரகிளிங் இருக்குமே ஆனால் அவையெல்லாமும் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல ஆடிட்டர்ஸ், ஸ்கூல் காலேஜஸ் இதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள், ஸ்கூல் வச்சு ஈவெண்ட்ஸ் வச்சு நடத்துறாங்க, இல்லை ஸ்கூல் வச்சு நடத்துறாங்க, காலேஜஸ் வச்சு நடத்துறாங்க, சரி அந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அவங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம் அதுவும் அங்கே கிளியராகிறதுக்கான சான்சஸ் உண்டு. டீச்சர்ஸ் அதே போல பொதுவாகவே மிதுன ராசி அன்பர்கள் சொன்னா அவங்க பிசினஸா இருந்தாலும் சரிதான், ஜாபா இருந்தாலும் சரிதான், வேலை செய்யற இடத்துல தொழில் செய்யற இடத்துல அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும். நிறைய வீண்பிழி அவமானங்கள், நிறைய வீண்பிழி அவமானங்கள் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். வேலை செய்யற இடத்துல வீண்பிழி அவமானம் இருக்கும், தொழில் செய்யற இடத்துல வீண்பிழி அவமானங்கள் இருக்கும், சொசைட்டில மெயினா வெளியில சொசைட்டில அங்கேயும் அவங்களுக்கு வீண்பிழி அவமானங்கள் ஏற்பட்டிருக்கலாம். பல்வேறு வகையில ஒரு குறிப்பிட்ட ரீசன் சொல்லலாம், ஃபேமிலியில கூட மேபி ஒரு ஃபேமிலியா இருக்கலாம், கணவனுக்கா இருக்கலாம், மனைவிக்கா இருக்கலாம், பிள்ளைகளுக்கா இருக்கலாம், மாமனார் மாமியாருக்காக இருக்கலாம், ஏதோ ஒரு சம்திங் ராங். அப்போ அந்த மாதிரி ஏற்படக்கூடிய வீண்பழி அவமானங்கள் இருக்குமே ஆனால் அவை எல்லாமும் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. மிதுனராசி அன்பர்களே, ஒரு சில மிதுனராசி அன்பர்களுக்கு புதுசாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதே போல் வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய மிதுனராசி அன்பர்களே, உங்களுக்கு அந்த ரினீவல் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம், ஹெச்ஆர் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம், அது வந்து பிஆர் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம், இமிக்ரேஷன்ஸ் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம், அது சம்மந்தமான ஒரு வம்பு வழக்குகள், என்குயரிகள் இதெல்லாம் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்குமே ஆனால், தொழில் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த தொழில் பிரச்சனைகள்லாம் குறையும். செய்வினை கோளாறுகள், மந்திர மாந்திரீக தோஷங்கள் நிறைய மிதுனராசி நண்பர்களே இப்போ அந்த செய்வினை கோளாறு தான் போய் மாட்டிக்கிறாங்க. ஸோ அந்த செய்வினை கோளாறுகள் பிரச்சனைகள்லாம் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு, அதுக்கான உரிய பரிகாரங்கள் உண்டு. ஸோ வழிபாட்டு முறைகள் தான் ரொம்ப 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 முக்கியம். அப்போ மிதுனராசிக்கு உண்மையான அஷ்டம சனி அந்த கஷ்டங்கள் விலகப்போகுது, உண்மையான அஷ்டம சனியின் கஷ்டங்கள் விலகப்போகுது. அதோடு மட்டுமல்ல, அதே போல் மீடியா துறையில் இருக்கக்கூடியவர்கள், அரசியல் தலைவர்கள், சினிமா துறையை சார்ந்தவர்கள், அரசியலை பொறுத்தவரையில் மிதுனராசி என்பவர்களே நல்ல ஒரு யோகம் உங்களுக்கு ஏற்பட போகுது. சனி குரு யோகம் அங்கே ஏற்பட போகிறது. குருவுடைய யோகம், லாபஸ்தானத்தில் குரு உட்கார போகிறாரு, அதே போல் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அதே போல் உங்களுக்கு திரிகோணத்தில் சனி பகவான் வரப்போகிறாரு. இப்போ அரசியலுக்கு மிதுனராசிக்கு ஒரு கொடிகட்டி பறக்கக்கூடிய யோகம் அரசியல் தலைவர்களுக்கு. அதே போல தான் மிதுனராசி என்பர்களே சினிமா துறையை சார்ந்தவர்களுக்கும் சினிமா துறையை சேர்ந்த குடும்பங்களுக்கும் நிச்சயமாக ஒரு நல்ல யோகமான அமைப்பு, நல்ல யோகமான அமைப்பு அமைகிறது. வருமானங்கள் அதிகரிக்கும். சினிமா துறையை பொறுத்தவரையிலே கஷ்டங்கள் விலகும், கவலைகள் விலகும், தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும், நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்பட போகுது. அதே போல் மீடியா துறையில் இருக்கிறவங்களுக்கும் மீடியா துறையில் பேர் புகழ் கைகூடும். சரி, நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க, வேர்வை சிந்துவீங்க, உங்கள் பேரே வெளியில் வராமல் இருந்திருக்கலாம். மேபி இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற ஊதியம். ஸோ நிச்சயமாக உங்களுக்கான ப்ரைஸ் உங்களுக்கு கிடைக்கும். மீடியா துறையை பொறுத்தவரை பேர் புகழ் மேலோங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பதவிகள், போஸ்டிங், நல்ல போஸ்டிங் கிடைக்கும். பொதுவாகவே அந்த மிதுனராசி என்பவர்களுக்கு ப்ரமோஷன்ஸ் நல்ல முறையில் இருக்கும், வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும். அதே போல் ப்ரைவேட் ஜாபோ, கவர்மெண்ட் ஜாபோ, உள்நாட்டு வேலை, வெளிநாட்டு வேலை எதுவாக இருந்தாலும் படிப்பு, ஸோ இது எல்லாத்திலுமே சிறந்து விளங்குவீர்கள். மிதுனராசி என்பவர்களே வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், புதிய வேலைகள் உருவாகும். நிறைய மிதுனராசி என்பவர்களுக்கு வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கும். வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும். வேலை செய்யவே எனக்கு பிடிக்கல, வேலைக்கு போகவே பிடிக்கல, ஸோ இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட் இருக்குமே ஆனால் அதெல்லாம் ஒரு சின்ன சின்ன வழிபாடுகள் தான், ஸோ அதெல்லாம் செய்வீர்களே ஆனால் நிச்சயமாக அந்த மைண்ட் சேஞ்ச் ஆகும். ஒரு வேலைக்கு போகிறது ஒரு இன்ட்ரெஸ்ட் ஏற்படும். அதே போல் வேலை செய்கிற இடத்துல கூடிய ட்ரபுள்ஸ் குறையும். ஸோ வேலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நிறைய வேலை வாய்ப்புகளில் இடமாற்றங்களுக்கான வாய்ப்புகள் உண்டு, ப்ரமோஷனுக்கான வாய்ப்புகள் உண்டு. குடும்ப பிரச்சனைகள், குடும்ப தலைவிகள், குடும்ப பெண்கள் இவங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம், அல்லது மனசு கஷ்டம்,
மீன மிதுன ராசி அமர் இருக்கக்கூடிய மனசில் இருக்கக்கூடிய பயம், அந்த மன பயம் விலகும். பயம்தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம். எல்லா பிரச்சனைக்கும் என்ன காரணம் கிடையாது, மனசு பயம்தான். ஸோ அந்த மன பயம் விலகும். அதோடு மட்டுமல்ல, மிதுன ராசி அன்பர்களே, மனபயம் விலகும், மனக்குழப்பமும் விலகும். மனக்குழப்பம் நீங்கி நல்ல முறையில் ஒரு நல்ல ஒரு உத்வேகத்தோடு ஒரு தைரியமான மன சூழ்நிலைகள் ஏற்படும். குடும்பத்தில் நிறைய மாற்றங்கள் நிகழும். ஏன்னா ஃபேமிலி கொஞ்சம் சரியில்லை, நிறைய கணவன்மார்கள் சரியில்லாமல் இருப்பாங்க, அல்லது வந்து பெண்கள் சரியில்லாமல் இருப்பாங்க. குடும்ப பிரச்சனைகள், வெளியில் சொல்ல முடியாத ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும். பெற்றோர்கள் சரியில்லாமல் இருக்குது, பிள்ளைகள் சரியில்லாமல் இருக்குது, பசங்க சொல்கிற பேச்சு கேட்காமல் இருக்குது, பசங்க வீட்டை விட்டு வெளியில் போகிறது, சரி இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் இருக்குமே. அதனால் அவையெல்லாம் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஷேர் மார்க்கெட்டு, கோல்டு, டெக்ஸ்டைல்ஸு, பண்ணைகள்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே கூட சிறப்பான எதிர்காலம் அமையப்போகுது. ஸோ இன்னும் சொல்லப்போனால், கௌரவமான பதவிகள், நீங்கள் ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய கௌரவமான பதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய பெண்களுடைய தொடர்புகள் கிடைக்கும். சட்ட சிக்கல்கள் விலகும். ஸோ எப்படி பார்த்தாலும் மிதுனராசிக்கு இந்த சனி பெயர்ச்சி அதி அற்புதமான சனி பெயர்ச்சியாக அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். ஜெய் வராய். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.